வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நேற்றே சொன்ன மாதிரி வந்து நிஃப்டி 50 வந்து பெருசாக வந்து மூமெண்ட் வந்து கொடுக்க போகிறதில்ல, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணலை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டியில் நம்மளோட ஃபோக்கஸ் இருந்தது. யாரெல்லாம் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ட்ரேடுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரெண்டு ட்ரேடு வந்து கிடச்சிருக்கும், ரெண்டு ட்ரேடும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லாட் நீங்கள் எடுத்திருந்தாலே நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நிறைய லாட்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த 23450 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு 23300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சப்போர்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கொடுக்கும், எப்படி வந்து ப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு இன்சைடு பார்க் கேண்டில் அப்படின்ச்சு நம்ம வந்து சொல்லுவோம். அது இன்சைடு பார்க் கேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் அப்படிங்கிறது வந்து பெரிய கேண்டிலாக இருக்கும். இந்த 9:35 கேண்டில் வந்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய கேண்டிலாக வந்து இருக்குது. ஸோ இதோட ஹை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நியர்லி ஒரு 23322 இதோட ஹை இருக்குது. இதோட லோ பார்த்திங்க அப்படின்னா 23280 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இதோட ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ இதோட இந்த கேண்டலுக்கு அடுத்த வர்ற கேண்டில், இதோட ஹை அண்ட் லோ ரெண்டுமே வந்து இந்த கேண்டலுக்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்சைடு பார் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ரெண்டு மார்க் பண்ண இடத்துக்கு உள்ளே தான் வந்து இந்த கேண்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்சைடு பார் கேண்டில். ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அது எப்போ அப்படின்னா, அது வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். ஒன்று ஒரு டவுன் சைடு போகணும், இல்லை வந்து ஒரு அப்சைடு வந்து போகணும். அப்படி போகும்போது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் கிட்டேயே வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டலுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் சைடு நல்ல ஒரு மூமெண்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகுது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3வது கேண்டல்லே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு அப்ட்ரெண்ட் போகக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேண்டில் இருக்கிற இந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தனாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபின்நிஃப்டி 23500 கால் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த ஸ்பாட்டில் எக்ஸ்பிளைன்மெண்ட் பண்ணேன் இல்லையா, அதோட ஹை அண்ட் லோ வந்து இந்த ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹை பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபா சம்திங் இருக்குது. அதே மாதிரி லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா 50 காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இதோட ஹை அண்ட் லோ வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இதோட ஹையை கட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் ஆஃப் சைடு வந்து போகணும். லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆஃப் சைடு வந்து போகணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு 3வது கேண்டில் ஸ்பாட்டில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அதனால் வந்து நம்ம கால் ஆஃப் சைடு நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 8 ரூபா ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் டார்கெட், அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹை வரைக்கும் மினிமமாவது வந்து போகும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 43 ரூபா லெவன்த்துக்காவது வந்து மினிமமாவது வந்து போகும். உங்களால் ஒரு 8 ரூபா ரேஞ்சுக்கு உங்களால் வந்து என்ட்ரி கொடுக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஒரு என்ட்ரி உங்களால் வந்து தாராளமாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டார்கெட் கண்டிப்பாக இந்த லெவல் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, உங்களோட எக்ஸிட் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ வித்தின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3 ரூபா தான், 3 ரூபா 4 ரூபா தான் உங்களோட ஸ்டாப்லாஸ். ஆனால் உங்களோட ரிவார்டு பார்த்திங்க அப்படின்னா 7.30 பாயிண்ட் நமக்கு வந்து ரிவார்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நிஃப்டி 50ல பெருசாக இது மாதிரி வாய்ப்புகள் வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் ஃபினான்ஷியல் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் வித்தின் ஒரு 10 மணிக்குள்ளேயே இந்த ட்ரேட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல்
நீங்கள் அந்த பேட்டர்ன் சரியில்லை அப்படின்னாலும் அந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரேடை நீங்கள் வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்க என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக 40 ரூபாய்க்கு உங்களுக்கு அசால்ட்டாக உங்களோட என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா இன்னையோட ஹை அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் ஹை வந்து ஒரு 40 42 ரூபா 43 ரூபா இருக்குது. ஒரு 43 ரூபாலாம் வேணாம், ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு நாம் வந்து எக்ஸிட் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த ட்ரேடில் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் சேம் ஃபினான்ஷியல் நிஃப்டி தான், இந்த இடத்துல அகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் டோஜி கேண்டில் அல்லது வந்து ஒரு ஸ்பின்னிங் பாட்டம் அப்படின்னு நாம் வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல் தான், கரெக்டாக ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம வந்து ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும் சேம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இதோட ஹை அண்ட் லோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணுறோம். ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 17 ரூபா 18 ரூபா சம்திங் இருக்குது. லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா சம்திங் இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 ரூபா தான் வந்து இதோட ஸ்டாப் லாஸ். ஸோ நியர்லி நீங்கள் ஒரு 18 ரூபா 17 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ இன்னையோட இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஸோ குறைந்தபட்சம் ஒரு 57 ரூபாலேருந்து ஒரு 50 ரூபா வந்து மினிமமாவது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஏன் நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஓப்பனிங் ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ட்ரைலிங் போட்டு வந்து போக முடியாது, நம்மளோட ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகிடும். அதே மாதிரி இது மாதிரி ட்ரேட் நம்ம வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலே அப்படின்னா ஒரு ட்ரெண்டு நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுல் ட்ரெண்டை நம்மளால் வந்து ஓரளவுக்காவது வந்து கேட்ச் வந்து பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் இப்படி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்களோட நல்ல ப்ராஃபிட்டோடு நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் மூவ் பண்ணியிருந்தீங்கனாலும் இன்னொரு நியர்லி ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு 55 ரூபா 58 ரூபா ரேஞ்சில் இருக்குது இல்லையா. இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 12 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இல்லையா, அதை டக்குன்னு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு நியர்லி ஒரு 45 ரூபா 40 ரூபா ரேஞ்சுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த லெவலுக்கு மேலே நம்ம வந்து கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து அங்கே ஸ்பாட்டில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த 23450 இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 23500 23550 இந்த லெவல் வரைக்கும் வந்து போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டலும் வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராகிட்டு இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடு நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 55 ரூபா 56 ரூபா சம்திங் இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ அப்படி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து எடுத்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 55 ரூபா வரைக்கும்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேண்டல்கிட்ட நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் வந்து பண்ணிடணும். கொஞ்சம் சேஃப் ட்ரேடராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் வந்து பண்ணணும். ஒரு 55 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு வந்து எக்ஸிட் வந்து ஆயிடணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ட்ரேடு அதுவும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அற்புதமான ஒரு ட்ரேடாக வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்தது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பெருசாக நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சமீப நாட்களில் வந்து இல்லை. ஆனால் ஃபினான்ஷியல் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அடுத்து வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே தான், பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்க வந்து இருக்காது அப்படின்னு நம்ம வந்து நேற்று வெளியிலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராபர்லி இது வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடு மேலே கொடுத்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவான டே தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி வந்து பெருசாக நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணலை. அதே மாதிரி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியும் பெருசாக வந்து பர்ஃபார்ம்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து போச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு
ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 ரூபாவிலேருந்து ஒரு 25 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக நிஃப்டி 50 வந்து மூவ் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு 15 ரூபாவிலேருந்து ஒரு 20 ரூபா ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா டைமிங் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு இடத்துல நமக்கு வந்து டைமிங் வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் வந்து ஒர்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டு டைமிங் நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25-100 நமக்கு வந்து அகெயின் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,950 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். இந்த 24,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா 24,850லேருந்து 24,800 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25-100க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25-200லேருந்து ஒரு 25-250 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50ல ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25-250, 25-200, 25-100, 24,950, 24,900, 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50ல இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9:50 வந்து ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 11:30 வந்து ஒரு டைமிங் இருக்குது. மதியம் 1 மணி அல்லது வந்து 1:05 வந்து ஏதாவது ஒரு டைமிங் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து 1:45 ஒரு டைமிங் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த டைமிங்கை உங்களோட சார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டைம் பேஸ்டு என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து அமையும். இன்கேஸ் ஏதாவது நமக்கு வந்து அப்டேட்ஸ் நான் வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் வந்து நான் வந்து கொடுப்பேன். விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் மூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ சேம் இதே தான் நம்ம ஃபினான்ஷியல் நிஃப்டியில் வந்து சொன்னோம் இல்லையா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. இங்கேருந்து சடனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது. ஆனால் இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னையோட ஹையை வந்து பிரேக்கை கொடுத்துட்டு வந்து மேலே போகலை. ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதனால் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் பாட்டம் அப்படிங்கிற கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. அங்கேருந்து சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மேலே வந்து போகுது. நியர்லி ஒரு 51,000லேருந்து ஒரு 51,400-300 பாயிண்ட் நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்தது. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு குறைந்தபட்சம் 50லேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட்டை நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30-11:45 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகுது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து பெருசாக சஸ்டெயின் ஆகாமல் ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான மார்க்கெட்டாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து அமைஞ்சது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் தான் ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 51-400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா 51,000 இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 51,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா 50,800, 50,700 இந்த லெவலில் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 51,400 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 51,600லேருந்து 51,700 இந்த லெவல் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 51,800, 51,600, 51,400, 51,000, 50,800, 50,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,600 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 23,450 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 23,400, 23,350 குறைந்தபட்சம் இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 23,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,700 வரைக்குமாவது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 23,800, 23,700, 23,600, 23,500, 23,400, 23,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.